ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்மசில் பேசுகிறேன். டுடே என்ன வீடியோனா சப்ஸ்கிரைபர். கிட்டத்தட்ட என்னோடய சேனலில் வந்து ஒரு 280 பேர் இருந்தாங்க இருக்கிறாங்க. 280 பேரில் வந்து இடக்கிடக்க வருவாங்க, இடக்கிடல என்னோடய சேனலை பார்த்தல ஃபேஸ் பார்த்தல சப்ஸ்கிரைபர் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் தெரியுது. சிலப்போ யூடியூப்பில் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் ஏறிக்கிட்டே போவாங்க, திடீர்னு பார்த்தா குறையும், திடீர்னு பார்த்தா பண்ணியிருப்பாங்க பட் கேன்சல் திரும்ப பண்ணிடுவாங்க, ஏறும் குறையும். அதே போல் தான் இருக்குது என்னுடைய யூடியூப் சேனலில். ஏன்னா உள்ளூர் மாடு உள்ளூரில் வேலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதை தான் என்னுடைய கதை. அந்த 280 சப்ஸ்கிரைப்பும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, இல்லை யாரையாவது சம்டைம் ஒரு 5-6 பேராக என்னோடய என்ன தெரியாமல் இருக்கிறவங்க கூட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லை என்ன ஒரு வார்த்தைனா, வீடியோ பார்க்காமலே சில ஆளுங்க என் மூஞ்ச பார்த்தாலும் காண்டா ஆயிடுறாங்க. அது என்ன காரணம், என்ன ரீசன், என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, நமக்கு தெரிஞ்ச நபரை, நம்ம அறிந்த நபரை சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், நீங்கள் இல்லாமல் லைஃப்பில் எதுவுமே ஜெயிக்க முடியாது இன்னும் இந்த செகண்ட் வரையும். ஆனால் யூடியூப்பில் சில ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுவாங்க, நிறையா பண்ணுறது இருக்கேன். ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் போய்ட்டு அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஒன்றே ஒன்று டான்ஸ் தெரியும். இம்பார்ட்டண்டாக இன்னொன்று என்ன, எனக்கு எடிட்டிங்கெலாம் பண்ண தெரியாது, வீடியோவில் எடிட்டிங் பண்ண தெரியாது. ஸோ வாய்ஸ் வந்து வேறு வாய்ஸ் வரும்போது நம்ம வாய்ஸ் மாற்ற தெரியாது, சவுண்டு மட்டுமே அந்த சவுண்டோட தான். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் பேசுகிறேன்னா அந்த சவுண்டெலாம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் பேக்கில். பட் அதெல்லாம் எனக்கு கரெக்ஷன் பண்ண தெரியாது. ஏன்னா இதில் இந்தமாரி இருக்கும்போது, ஏன்னா யூடியூப்பில் ஒரு பெரிய யூடியூபராக அவங்க என்னுடைய எனக்கு ஆம்பிஷன்.